ஹாய் டியர் கார்டனர்ஸ், இன்றைக்கி நம்ம என் தோட்டத்தில் பூத்த அடீனியம்ஸ் பார்க்கலாம். அடிக்கடி பூத்ததை வந்து நான் எடுத்து படம் பிடிச்சி வச்சுருந்தேன், அதை தான் போடுறேன். இது வந்து ஒரு மதர் பிளான்ட்டு, ஒபீசம் வெரைட்டி. இது வந்துட்டு கிராஃப்டட் வெரைட்டி, அடுக்கு டபுள் பெட்டல் மாதிரி இருக்குது பாருங்கள். உள்ள மெரூன் அண்ட் அவுட்டர் சைடில் வந்து ஒரு பிங்கிஷ் ஒயிட்டு. ஸோ பியூட்டிஃபுல் வெரைட்டி, ஸ்மால் பிளான்ட்டு தான். இது ஒரு ஓல்டு பிளான்ட்டு. இது வந்து ரெட்டில் வந்து பிளாக் பார்டர் இருக்கும், சென்டரில் எல்லோவாக இருக்கும். இது வந்து சீசனில் வந்து வேறு கலரில் பூக்கும், டிஃப்ரெண்ட்டாக. அடுத்து இது சிங்கிள் பெட்டல், அவுட்டரில் வந்து ஒரு பிங்க் அண்ட் ரெட் மிக்ஸ்டு பூவாக இருக்கும், நடுவில் ஒயிட் இருக்கும். இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்தது ஒரு மாதிரி க்ரீம் கலர், அதில் ஒரு சின்ன பிங்க் கோடு போட்ட மாதிரி ஒரு வெரைட்டி இருக்குது என்கிட்ட. ஸோ இதுவுமே நல்ல ப்ளூமரு, நிறைய பூக்குது. இது பெரிய பெரிய பூவாக இருக்குதுங்க, நல்லா இருக்குது. அப்புறம் இந்த பிங்க் வெரைட்டி, இது வந்து நார்மல் ஒபீசம் மதர் பிளான்ட் வெரைட்டி தான், கிராஃப்டட் கிடையாது. லைட்டு பிங்க்கு இது ஒரு ஆசை எனக்கு, இந்த பிங்க்கும் இருக்கணும் என்கிட்ட கலெக்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அடுத்தது இதுவும் வந்து ஒரு சீட் க்ரோன் தான், இது கிராஃப்டட் கிடையாது, அடுக்கு. இது வந்து ரவுண்டாக இருக்குது பாருங்கள், ஃப்ளவர் ஷேப்பே வந்து ரவுண்டாக, பிங்க்கும் ரெட்டும் மிக்ஸ் ஆகிட்டு ஒயிட்டு நிறைய ஒரு மாதிரி பெயிண்டிங் மாதிரி இருக்குது பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அட்ராக்டிவ் டு சீ. இது கொஞ்சம் பிக் பிளான்ட்டாக தான் நான் வாங்கினேன், 300 ருபீஸ்னு சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது நான் ட்ரிம் பண்ணியிருக்கேன் இப்போ நான். ஆக்சுவலி அந்த பிரான்ச்சஸ்லாம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு அப்போ தெரியாது அதை வந்து எடுத்து வைக்கணும்னு, நான் ப்ரூன் பண்ணி தூக்கி போட்டுட்டேன். அப்புறம் இது சிங்கிள் பெட்டல், இது வந்து நான் ஃபேஸ்புக்கிலேருந்து ஆர்டர் பண்ணேன், நஜிபுர் ரஹ்மான் அப்படின்னு ஒரு செல்லர்கிட்ட இருந்து, எம்டி நஜிபுர் ரஹ்மான் அப்படின்ற செல்லர்கிட்டருந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது அதே பிளான்ட்டு தான். இது பார்சலில் வந்தப்போ ஃபஸ்ட்டு ப்ளூம், அது இதெல்லாம் வரும்போதே இருந்தது, இந்த அரும்பெல்லாம் வரும்போதே இருந்து பெருசாகி பூத்தது. இது எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள், வெளியே ஒரு லைட் பிங்க்கு, உள்ளே ஒரு ரெட்டு. இதெல்லாம் செடி பெருசாகிட்டு, காடக்ஸ் பெருசாகிட்டு நிறைய ப்ளூம் பண்ணும்போது அழகாக இருக்கும். இது அந்த ரெட்டு நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லைங்களா, ரெட்டு. அதுவே வேறு ஒரு டைமில் பூத்தப்போ வேறு ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள், பிளாக் தெரியுது பாருங்கள் கார்னரில். இது வந்து நிறைய பிளாக் பார்டரோட பூக்கக்கூடிய ஒரு செடி. இது வந்து என்கிட்ட வந்து ஒரு 1.5 வருஷம் ஆயிருக்கும். ஸோ ஒரு 2.5 இயர்ஸ் பிளான்ட் இது. இதுவுமே நான் நிறைய அந்த சியான் வந்து நிறைய வேஸ்ட் பண்ணிட்டேன், கட் பண்ணி போட்டுட்டேன். அது பதியம் போட்டு வைக்கணுன்ற ஐடியா கூட வந்து எனக்கு இல்லை, வேஸ்ட் பண்ணிட்டேன் நான். ஸோ இது வந்து ஒரு மாதிரி பிரைட்டு, அப்படியே அடிக்கிற மாதிரி இருக்கும் கலர், ரெட்டு ரொம்ப கேட்சியாக இருக்கும். இது வந்து கார்டனுக்கே அழகு சேர்க்கக்கூடியது. இதுக்கடுத்து இந்த பேபி பிங்க் பாருங்கள், இது வந்து எனக்கு தமிழ் வெள்ளூரில் அவங்க கிஃப்ட் கொடுத்தது. ஸோ இது வந்து இப்போ நிறைய பூக்குற ஸ்டேஜில் இருக்குது, இது பழைய வீடியோ தான். இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து நான் சீடு போட்டு வளர்த்தது மதர் பிளான்ட்டில் இருந்து. இது ஒரு பெரிய பிளான்ட்டு, நான் ஓல்டு பிளான்ட்டுன்னு என்னோடய ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் பாருங்கள், அதனோட குட்டி தான் இது, சீடு போட்டு வளர்ந்தது. அடீனியம்னுடைய அழகே வந்து இந்த மாதிரியான ஒரு பிரைட் கலர்ஸ் தான், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப கேட்சியாக இருக்கும் கலர்ஸு. அது பாலைவனத்தில் வளர்ந்தாலும் அதனுடைய அழகே இந்த பூக்கள் தான். ஸோ இது பாருங்கள், ஒயிட் ஃப்ளவர்ஸ் ஒயிட்டாக பஞ்ச் பஞ்சாக போகுது. இது கொஞ்சம் பிக் பிளான்ட் தான், இதுவும் சீட் க்ரோன் தான். ஸோ நீங்களும் அடீனியம் வாங்கி வளர்த்து பாருங்கள். பை பை, சி ஃப்ரெண்ட்ஸ்.